ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கான தமிழ் மாதத்தில் மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மாசி மாதத்தை பொறுத்தவரை ஒரு மகத்தான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை மற்றவர்களுக்காக தன்னுடைய உழைப்பை தர தயங்காதவர்கள், தன்னலம் பாராமல் பிறர் நலம் பேணுவதில் வல்லவர்கள், இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய் பகவானின் மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் எதை எதிர்பார்த்து இந்த மாதத்தில் காத்திருக்கிறீர்களோ மாத தொடக்கத்திலேயே அது நடந்துவிடும். சுப காரியங்கள் இல்லத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும். பயணம் அதிகரிக்கும். அதேபோல் பயணத்தினால் பலவிதமான செலவுகள் அதிகரிக்கும். அந்த பயணத்தினால் உங்களுக்கு பலவிதமான லாபங்களும் கிடைக்கும். பொதுவாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். அதேபோல் அசையாத சொத்துக்களில் நிலமும் அசையும் சொத்துக்களில் வாகனமும் வாங்கக்கூடிய மிகப்பெரிய லாபகரமான யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. பெரியோர்களின் ஆசி, மனதில் தைரியம், எதை எடுத்தாலும் செய்து பார்த்து விடலாம் என்ற ஒரு எண்ணம், இது எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஏற்படும். இதுவரை உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்திலிருந்து விலகி ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் நடத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம். உங்களுக்கான ஒரு தொழில் கண்டிப்பாக அமையும். எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அதில் தீர்ப்பு உங்களுக்குத்தான் சாதகமாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். குழந்தைகளின் படிப்பு, குழந்தைகளின் நலனில் மட்டும் சற்று அக்கறையுடன் இருங்கள். மற்றபடி வேறு எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படாது. அதேபோல் கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் பெண்மணிகளாகவோ கணவர்களாகவோ இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.